ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆப்பிள் அல்வா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எப்படி ஆப்பிள் அல்வா செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு குக்கரை வச்சு குக்கரில் ஆப்பிள் போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு தேவையான ஒரு 200 கிராம் அளவுள்ள ஆப்பிளை பார்த்துட்டிங்கன்னா சுத்தமாக தோலெல்லாம் நீக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை இப்போ நம்ம குக்கரில் போட்டுடலாம். அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஒரு 400 ml அளவுள்ள தண்ணியை ஊற்றி குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு விசில் வந்துருச்சு. உடனே ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஏரெல்லாம் முழுசாக வெளியே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஏரெல்லாம் வெளியே போயிடுச்சு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆப்பிள் பார்த்திங்கன்னா சூப்பராக செம்மையாக குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச ஆப்பிளை ஒரு வடி வச்சு அந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு ஆப்பிளை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை மசித்து எடுக்க போகிறோம். இப்போ தண்ணியெல்லாம் வடித்த ஆப்பிளை ஒரு பவுலில் போட்டுட்டோம். பவுலில் போட்டுட்டு அதை கரண்டி வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கலாம். அதை நல்லா மசிக்கும் போது பார்த்துட்டிங்கன்னா நல்ல பேஸ்ட் அளவுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசித்த ஆப்பிள் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி வந்துடுச்சு. இப்போது இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரத்தில் ஒரு 400 ml அளவுள்ள மாட்டு பாலை ஊற்றி இப்போ காய வைக்க போகிறோம். பார்த்துட்டிங்கன்னா நல்லா பொங்கி வருது. பால் பொங்கி வந்த உடனே நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பாலை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஓரமாக வச்சுட்டு ஒரு பவுலில் 200 கிராம் அளவுள்ள கோதுமை மாவை எடுத்து அதை தோசை மாவு மாதிரி பிசைஞ்சு எடுக்க போகிறோம். அதுக்கு 200 கிராம் கோதுமை மாவு ஒரு பவுலில் போட்டு அதில் தேவையான அளவு தண்ணியை விட்டு தோசை மாவு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு கரைச்சி எடுத்துக்கணும். அந்த மாவு பார்த்துட்டிங்கன்னா நல்லா கரையணும். சின்ன சின்ன உருண்டை அது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா கரைச்சி நல்ல பேஸ்ட் அளவுக்கு தோசை மாவு மாதிரி எடுத்துக்கணும். மாவு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிசைஞ்சதுனால இப்போ சின்ன சின்ன உருண்டையெல்லாம் இல்லாமல் நல்லா தோசை சுடுற அளவுக்கு தோசை மாவு மாதிரி கரைச்சி வச்சாச்சு. இப்போ நாம் முந்திரி ஏலக்காய் இந்த இரண்டையும் நெய்யில் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஒரு சின்ன கடாயில் ஊற்றியிருக்கிறோம். இப்போ இந்த நெய் பார்த்திங்கன்னா நல்லா உருகிட்டு இருக்குது. நெய் நல்லா உருகி காஞ்சிருச்சு. இந்த காஞ்ச நெய்யில் ஒரு 10 முந்திரி பருப்பை போட்டு வறுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா லேசாக வறுத்து எடுக்கணும். இப்போ வறுக்கிற டைமில் பார்த்திங்கன்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். இது கூட ஒரு 5 ஏலக்காயை நாம் சின்ன சின்னதாக பொடி பொடியாக நசுக்கி வச்சுருக்கிறோம். அதையும் இதில் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஏலக்காய் முந்திரி ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நாம் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கிற பாலை அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம்.
பால் பாத்திரின்னா கொஞ்சம் சூடான பின்னாடி அதில் ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கோதுமை மாவை இந்த பாலில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா பாலும் இந்த கோதுமை மாவும் நல்லா வெந்து வரணும். அதுக்கு நாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சின்ன சின்ன உருண்டைகளெல்லாம் பிடிக்காது. அப்படி கிண்டின பின்னாடி ஆல்ரெடி நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற ஆப்பிள் பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா கலந்து விடணும். இந்த கலக்கிற டைமில் பார்த்துட்டிங்கன்னா அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது அடி பிடிச்சிரும். கோதுமை மாவு மசிச்சு வச்சுக்கிற ஆப்பிள் பேஸ்ட் இந்த மூணும் சேர்த்து நல்லா கிண்டி விடணும். இது நல்லா கிண்டி விட்டு நல்லா வெந்த பின்னாடி அல்வா மாதிரி வந்துடும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விடணும். மூணும் வெந்து அல்வா மாதிரி வந்துடுச்சு. இப்போ அது கூட 400 கிராம் சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கி விடணும். சர்க்கரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலக்கி விடணும். சர்க்கரை பார்த்திட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சக்கரை பார்த்துட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ அது கூட 100 ml நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டி எடுக்கலாம். அப்போ தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த அல்வா மிக்ஸு கூட நெய் நல்லா மிக்ஸ் ஆகும். பால், கோதுமை மாவு, ஆப்பிள், நெய், சர்க்கரை இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த அல்வா மேலே நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் ஏலக்காயும் போட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ சூடான சுவையான ஆப்பிள் அல்வா ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.